லிட்டில் மாஸ்டர் சீமான் ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சாருன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்து அந்த ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாங்க. என்ன சார் உங்களை பற்றி? நான் சொன்னேன் ஒரு நல்லபடியாக வரட்டும், பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பண்ணிட்டு போட்டோம். வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் 272 பெல்டன்ஸ் கொண்டு இருந்தாங்க போலீஸ் என்கவுண்டரில். காஷ்மீர் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் அவங்க இழந்திருக்காங்க. வேலை இல்லாமல் விரட்டி விட்டவங்க அலைஞ்சிட்டு இருந்தவங்கள பாகிஸ்தான் ஆர்மியில் பிடிச்சி அவனை வந்து நீ இந்த பொருள் எடுத்துகிட்டு போ அங்கே கொடுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னு அவன் தெரியாது, அவன் கையில் என்ன கொண்டு போகிறான்னு தெரியும். அந்த மாதிரி கொரியர் மாதிரி பண்ணி பார்டரில் தள்ளி விட்டாங்க. அவன் உள்ளே வந்து இங்கே மாட்டு சில பேர் இப்போ நீங்கள் பிஎஸ்எஃப் இருந்திருக்கீங்க, எஸ்டிஎஃப் இருந்திருக்கீங்க, எஸ்எஸ்ஜி இருந்திருக்கீங்க சார், அந்த இதுலேயும் இருந்திருக்கீங்க. இது எல்லாத்துலேயும் இருந்தப்போலாம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் தான் உங்களை சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கில் இருக்கீங்களே, இது அதுக்கு வித்தியாசம் இருக்குது. படையை லீட் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பல படைகளை சேர்த்து வச்சு நம்ம அவங்க அணுகுமுறைகளையும் அவங்க கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்னுடைய ரோல். இப்போ ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அந்த மாதிரி இப்போ என்ன நடந்தது என்ன பண்ணுவது அந்த மாதிரி அப்ரோச் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். ஸோ உங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக வந்து பணியில் ஃபீல்டில் இறங்கி பண்ணுறது ஒரு பக்கம், இதை வந்து ஃபீல்டில் இறங்குறவங்களுக்கு சப்போர்ட் இருந்து பண்ணுறது வேறு மாதிரி. ஸோ ரெண்டும் வித்தியாசமான ரோல். நீங்கள் எப்போவுமே லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸருங்கிறத விட அசைன்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் இந்த இடத்துல இது வீரப்பனை இது பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ வீரப்பன் சொன்னோன்னு வருது, அதை பற்றி எல்லாம் சில பேர் விமர்சனம் அது ஒன்று ரெண்டு சொன்னாங்க யாரோ. அதெல்லாம் நான் வந்து எங்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பு என்ன யாரோ ஒரு அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சீமானா அவர் நல்லா இருக்கட்டும் அவர் நல்லபடியாக இருந்துட்டு போகணும். சீமான் ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சாருன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் எங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து அந்த ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாங்க. என்ன சார் உங்களை பற்றி? நான் சொன்னேன் ஒரு நல்லபடியாக வரட்டும், பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பண்ணிட்டு போட்டோம் சின்ன வயசு. நான் அதை என்ன சொன்னார் கூட நான் கேட்கணும் பிரியப்படல. 370 எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற நாங்கள் இங்கே பார்த்த வரைக்கும் பப்ளிக் வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கோபம் இருக்கலாம், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி எல்லாத்திட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கூடிய அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இது டெமோக்ராட்டிக் முறையில் ஒரு சிஸ்டத்தில் பார்லிமெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆனால் ஓவராக டெமோக்ராட்டிக் முறையில் நான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி டவுன் ஹால் மீட்டிங்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம், ஒவ்வொரு பக்கமான ஒவ்வொரு அங்கத்தையும் கன்சல்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாது இங்கே. எப்படின்னா முன்னாடி இங்கே வந்து பலவிதமான கருத்துக்கள் இங்கே இருக்குது, வேலிக்குள்ளேயே இங்கே பலவிதமான கம்யூனிட்டி இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதனால் ஜம்முவுடைய பக்கம் ஒரு பக்கம், லே லடாக்கருடைய பகுதி திங்கிங் ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம். அதனால் இது மூணு பேரையும் இணைச்சி கொண்டு போயிட்டு எல்லா டிஸ்கஷனும் பண்ண முடியாது. அதனால் இது எடுத்த முடிவு நேஷனல் இன்டிகிரேஷனுக்கோசம் எடுத்த முடிவு, நாடினுடைய ஒருமைப்பாடு கருத்து எழுதி பண்ண முடிவு, மிக முக்கியமான ஒரு ரொம்ப நாள் தள்ளி எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் இதனுடைய சீரியஸ் இம்ப்ளிகேஷன் என்னென்னா 2008 என்ன நடந்தது, அமர்நாத் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடந்துச்சு. அமர்நாத்தில் வந்து ஒரு லேண்டை வந்து அமர்நாத் ஷ்ரைன் போர்டு பேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் அங்கே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதுன்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது ரூமராக பரவி இது என்னவோ பெரிய நம்ம லேண்டெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அது 35A என்பது என்னவென்றால் இங்கே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே இருக்கவங்க தான் செய்ய முடியும். இப்போ பெண்களுக்கு வந்து வெளியே கல்யாணம் பண்ணிட்டால் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, இங்கே வந்து லேண்டை வந்து மற்றவங்க வாங்க முடியாது, இதுதான் முக்கியமான 35A. அப்போ 35A பாதிக்குன்னு சொல்லி 2008 நடந்த ஒரு பெரிய சம்பவங்கள், ஜம்முவிலேருந்து இங்கே யாரும் வர முடியல, இங்கேருந்து அங்கே போக முடியல, ரெண்டு பக்கம் பந்தாகி போய் அந்த பக்கம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இந்த பக்கம் பாட்டு, அதில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போலீஸ் ஃபயரிங்லாம். 2010 அது மாதிரி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே போலீஸ் ஃபயரிங்லேயும் மற்ற 120 பேர் அப்படின்னு நடக்கலாம். அதை என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்து சின்ன ரூமர்ஸ் பரவிடுச்சுன்னா வேலி, காஷ்மீர் வேலி என்பது ரொம்ப குறுகிய சின்ன இடம், இப்போ சொசைட்டிக்குள்ளே ரொம்ப நல்ல பப்ளிக், ஆனால் வந்து அவங்களுக்குள்ளே ரூமர்ஸ் வேகம் பரவிடும், வேகமாக பரவிடும். அப்போ அதில் வந்து பொலிட்டிக்கல் சில எலிமெண்ட்ஸும் மிலிட்டன்ட் எலிமெண்ட்ஸும் அட்வான்டேஜ் எடுத்து உடனே லா அண்ட் ஆர்டர் கொந்தளிப்பு ஏற்பட்டுரும். ஆகையினால இந்த மாதிரி ஃபயரிங்கெல்லாம் ஏற்பட்டு மிகப்பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டதுனால இந்த முறை ரொம்ப அணுகுமுறை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி 5ஆம் தேதி ஆகஸ்ட்டில் இதை வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணும்போதே இங்கே சில ப்ரிவென்டிவ் ஸ்டெப் எடுத்தோம். அந்த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்பில் தான் சில தலைவர்களும் அரசியல் தலைவரும் பலரும் அந்தந்த ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கன்ஃபைன் பண்ணிட்டாங்க. சிலவங்களை வந்து 107 சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து சட்டத்தை உடைக்க மாட்டேன் என்று பாண்ட் எழுதி கொடுக்கணும். அந்த பாண்ட் எழுதி கொடுக்குற வரைக்கும் அவங்கள பிடிச்சவங்க நம்ம கஸ்டடியில் வைக்கலாம்னு சொல்லி அரசு இங்கே வந்து சிஆர்பிசி மாதிரி ரன்பீர் பீனல் கோட், ரன்பீர் என்பவர் மகாராஜா முன்னாடி இருந்தார் ரன்பீர் சிங், அவர் பேரில் தான் அந்த பீனல் கோட் இருக்குது. ஹரிசிங்கனுடைய அப்பாவுடைய அப்பா அவர் ரன்பீர் சிங். அதனால்
அந்த அந்த காஷன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பது தான் ஹோம் மினிஸ்டருடைய இதுவும் பிரைம் மினிஸ்டர் டைரெக்ஷனும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அது பண்ணோம். இதனால் சில கஷ்டங்கள் சில ப்ராப்ளங்கள்லாம் ஏற்பட்டது, பட் அதெல்லாம் தெரிஞ்சு அதை கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்டெப் பயன்படுத்தும். அது இப்போ மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. நார்மல்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு அடைச்சிட்றாங்க, ஈவினிங் 5 மணிக்கு மேலே இப்போல்லாம் போனீங்கன்னா கடை திறந்துருக்காங்க. நீங்கள் போகலாம், லால் சோக்கெல்லாம் போனால், லால் சோக் என்பது முக்கியமான இந்த சென்ட்ரல் பிளேஸ். அது பாட்டுக்கு பிஸ்னஸ் இப்போ நான் என்ன கேள்விப்படுறேன்னா, நான் சில பேருக்கு 50%லேருந்து 80% வரைக்கும் 50-80% பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, நார்மலாக கிடைக்கக்கூடிய வருமானம் வந்துட்டுருக்கு. ஆனால் அது வந்து ஒரு விட்ராவல் மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஸ்கூல் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமெல்லாம் ஷெட்யூலெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அதனால் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓடாமல் இருந்துச்சு, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் டாக்ஸிஸ் கொஞ்சம் ஓடாமல், அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ருக்கு. ரயில்வேஸ் இன்னும் ஓடலை. இப்போ அந்த ரயில்வேஸை நார்மலைஸ் பண்ண முடியுமான்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அதேமாதிரி ஆப்பிள் பிஸ்னஸ், ஆப்பிள் பிஸ்னஸ் 10,000 கோடி பிஸ்னஸ், 22 லட்சம் மெட்ரிக் டன்ஸ், அதாவது அந்த டோட்டல் நம்ம வால்யூம். அதில் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் 59,000 போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறைவு. என்ன குறைவுன்னா, இந்த வருஷம் மழை பெஞ்சது கொஞ்சம் லேட்டாக பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சால் தான் அந்த ஆப்பிளினுடைய கலர் நல்லா வரும், ஆப்பிளினுடைய அந்த கெட்டி அந்த ஜூஸ் எல்லாமே வரும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. அது உண்மைதான். நான் கூட இங்கே எங்கள் வீட்டில் கூட இங்கே ஆப்பிள் ட்ரீக்கு நான் அதை பார்த்தேன் ப்ராக்டிக்கலாக. 2 மழை பெஞ்சவுடனே அதனுடைய இதாக மாறி போச்சு. ஸோ அதனால் அந்த ஆப்பிள் ட்ரேட் வந்து ரொம்ப முக்கியமான, இங்கே இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப் அது. ஸோ சவுத் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா சோப்பியாங்கிற ஊர் இருக்குது, சோப்பியானுடைய இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி. அது இப்போ தான் வந்துட்டு பீக் டைம். இப்போ தான் இப்போத்துலேருந்து நவம்பர் 15th, 20th வரைக்கும் அது போயிட்டுருக்கோம். டெய்லி வந்து ஒரு 1,000-2,000 ட்ரக் மேலே போயிட்டுருக்கு, ஆப்பிள் ட்ரக் மட்டும் அது போயிட்டு தான் இருக்குது. டெவலப்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எய்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஜம்மு பக்கம் விஜய்பூருங்கிற இடத்துலையும், இந்த பக்கம் நீங்கள் போனீங்களா இன்றைக்கி அவந்திப்பூர் பக்கத்தில் அங்கேயும், அங்கேயும் அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இது ஆப்பிளுக்கு வந்து புது ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க, நாஃபெட் அப்படின்னு ஒன்று. நாஃபெட் வந்து ஏற்கனவே மற்ற பொருளெல்லாம் அக்வயர் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆப்பிளில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் சொல்லி அவங்க எடுக்க சொல்லி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது கீழே உள்ள ஆப்பிள்லாம் இருக்குல்ல, அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு, 5 ரூபா 6 ரூபா, இவங்க வந்து 15 ரூபா 11 ரூபா கவர்மெண்ட் ரேட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹை குவாலிட்டி ஏ கிரேட் ஆப்பிள், டேபிள் ஆப்பிள்பாங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி, அதுக்கு வந்து 70 ரூபீஸ் மேலே கொடுக்குறாங்க. ஸோ நாஃபெட் பெரிய முயற்சி எடுத்துகிட்டு வருது. லூலு குரூப்னு சொல்லி கேரளாவிலேருந்து குரூப் வந்து ஏற்கனவே 200 டன் ஆப்பிள் அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா, மிடில் ஈஸ்ட்லாம் கொண்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பிளினுடைய நீங்கள் பூஸ்ட் பண்ணி, டூரிசம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணி, கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கம்ப்ளீட்டாக பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அது இருக்காங்க, ஒரு வழக்கமாக வந்து ஒரு நான் சொன்னேன் 250-300 மிலிட்டன்ஸ் பக்கம், நார்மலாக 250 மிலிட்டன்ஸ் இந்த ஏரியாவில், இந்த ஏரியானா நம்ம காஷ்மீர் வேலியில் வழக்கமாக இருக்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ரென்த். 2012 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இதை விட பாதி நம்பர் இருந்தாங்க, 120 பேர் தான் டோட்டல் மிலிட்டன்ட் பாப்புலேஷன் இருந்தாங்க. அது அப்படியே 2014 மேலே கொஞ்சம் அதிகமாச்சு. 2016 புரான் மானிக்கு அப்புறம் அது வந்து 200-250 ஃபிகர்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 50-80 பேர் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பார்டர் வழியாக, இந்த நம்ம இது எல்ஓசி வழியாக, லைன் ஆஃப் கண்ட்ரோல் வழியாக உள்ளே பூந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் 272 பில்டன்ஸ் கொண்டு இருக்காங்க போலீஸ் என்கவுண்டரில். அவ்வளோ பேர் இவன் இந்த கம்யூனிட்டி, இது போக போக கொஞ்சம் இன்ஃபில்ட்ரேஷன் உள்ளே வரும், இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ரிக்ரூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மிலிட்டன் பாட் வில் கீப் பாயிலிங் அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு கொஞ்சம் அது சிம்மரிங் இருந்துகிட்ருக்கும். பட் இந்த வருஷம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்குறோம், எனக்கு வெளியிருந்து வந்தவர் இருக்காங்களா, அதை வந்து கொஞ்சம் கண்காணித்து வரோம். இல்லை, ஒரு காம்பினேஷன், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எல்லா இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னால் டைரெக்டாக சோர்ஸ் மூலமாக டீல் பண்ணுறது, டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் மற்ற வகையில் வாட்ச் பண்ணுறது, நாங்கள் காம்பினேஷன் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்கிறவங்க திறமையானவங்க, இங்கே இருக்கிற காஷ்மீர் போலீஸ் வந்து ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி அவங்கள
30 வருஷமாக அவங்க டேக்கிள் பண்ணுறாங்கல்ல. அதனால் காஷ்மீர் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் அவங்க இழந்திருக்காங்க. இந்தியாவிலே எந்த இடத்துலையும் எந்த ஸ்டேட்லேயும் அந்த மாதிரி கிடையாது, எந்த எங்கேயுமே கிடையாது. 1500 பேர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா அது காஷ்மீர் போலீஸ் தான். இது ரொம்ப சாதாரண இது கிடையாது. அதில் நிறைய பேர் 25 பேருக்கு மேலே சீனியர் ஆஃபீஸர்ஸ் தான். இல்லை, இங்கே வந்து வழக்கமாகவே வந்து முன்னாடி நான் 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே இருந்திருக்கேன். 23 இயர்ஸ் முன்னாடி அப்போது வந்து அப்போ கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் ஆளுங்க கொஞ்சம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபு அப்படிங்கிற டைட்டில் வச்சுருப்பாங்க. அபு தாலா, அபு ஹம்சா, அபு அபுன்னு வந்தோன்னா கிட்டத்தட்ட அவன் ஆப்கான் மாதிரி வச்சுருப்பான். சில பேர் இப்போல்லாம் வந்து அவ்வளோ ஆப்கான்ஸ் இல்லாட்டி கூட ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். எனக்கு பாகிஸ்தான்லேருந்து அனுப்புகிறவங்க எல்லா விதமான ஆளையும் அனுப்புவாங்க. நேற்று ஒரு ஜென்ரலேட்டர் பேசிகிட்டு இருந்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தார் பழைய அனுபவத்தில் சொல்லும்போது சொன்னார், கோஷ் அப்படிங்கிற இடம் இருக்குது ஆப்கானிஸ்தானில். கோஷ் வந்து அந்த தாலிபானுடைய அட்டாக்கில் வந்து நிறைய சர்தாஜிஸ் நம்ம இந்தியன் சீக்ஸ் அங்கே வந்து அங்கே துரத்து விட்டாங்க. அந்த சீக்ஸ்கிட்ட வேலை பண்ணுறக்கூடிய வேலைக்காரங்க சில பேர் இருந்தாங்க, அந்த லோக்கல் அங்கே இருக்கிற ஆளுங்க. அவங்களும் வேலை இல்லாமல் விரட்டி விட்டவங்க, அலைஞ்சிட்டு இருந்தவங்கள பாகிஸ்தான் ஆர்மியில் பிடிச்சி அவனை வந்து நீ இந்த பொருள் எடுத்துகிட்டு அங்கே கொடுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது, அவன் கையில் என்ன கொண்டு போகிறான்னு தெரியும். அந்த மாதிரி கொரியர் மாதிரி பண்ணி பார்டரில் தள்ளி விட்டாங்க. அவன் உள்ளே வந்து இங்கே மாட்டி சில பேர் இறந்து நம்ம பார்டரில் சில பேர் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சொன்னான், நீங்கள்லாம் மிலிட்டன்சி வந்திருக்காங்கன்னா நான் மிலிட்டண்டே கிடையாது, பாகிஸ்தான் மேஜர் சொன்னாங்க நான் உள்ளே வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்பாவிகளும் சில பேர் மாட்டியிருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாகிஸ்தான் வந்து எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குமோ யாரை வேணும் தயார் பண்ணி உள்ளே தள்ளி விட்ருவாங்க. அந்த டைமில் வந்து சேலரி மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க, அதாவது நீங்கள் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. அது ஒரு முக்கியமான கன்சர்ன் எங்களுக்கு. பாகிஸ்தான் ஆர்மி வந்து வேறு எந்த விதமான இது அவங்க தூண்டுதலாலேயோ இல்லை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ பல விதமான 2-3 குரூப் இருக்குது. எல்இடின்னு ஒரு குரூப் இருக்குது, இன்னொன்று ஜெய்ஷ்னு ஒரு குரூப் இருக்குது. அதனால் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு தன்மை உள்ள குரூப்புகள். அந்த மாதிரி பல எலிமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணுவோம்ட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் ஆங்கிளில் பார்க்கணும். Little Master.